இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரரும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வருமான பாரத ரத்னா விருது பெற்ற கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களை நினைவு கூர்வோம். 1961 மார்ச் மாதம் இதே 7 நாள் இவர் காலமானார். மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் ஆகியோருடன் இணைத்து பார்க்கப்பட வேண்டிய முக்கிய புள்ளியாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் விளங்கியவர் கோவிந்த் வல்லப் பந்த். பிறகு இந்திய அரசாங்கத்தில் முக்கிய ஆளுமையாகவும் இவர் விளங்கினார். தற்பொழுதைய உத்தராகண்டில் இருக்கும் அல்மோராவில் ஷயாகி தேவி குன்றுகள் பகுதியில் 1887 செப்டம்பர் மாதம் 10 நாள் கோவிந்த் வல்லப் பந்த் பிறந்தார். இவரது தாத்தா பத்ரிதத் ஜோஷி அவர்களால் பந்த் வளர்க்கப்பட்டார். கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் அரசியல் கருத்துக்களை வடிவமைப்பதில் இவரது தாத்தா முக்கிய பங்கு வகித்தார். மிக திறமையான திறன் படைத்த வழக்கறிஞராக புகழ் பெற்றிருந்த கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களை காங்கிரஸ் கட்சி, ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வகுல்லா கான் மற்றும் சில புரட்சிவாதிகளின் சார்பாக வழக்கறிஞராக 1920களில் நியமனம் செய்தது. 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் இவர் பங்கேற்றார். இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஏற்பட்ட தடியடியால் பிற்கால வாழ்க்கை முழுவதும் நிமிர்ந்து நிற்கவே இயலாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்தார். காந்தி அவர்களால் கவரப்பட்ட கோவிந்த் வல்லப் பந்த் தனது பகுதியில் உப்பு சத்தியாகிரகத்தை ஒருங்கிணைத்தார். அதனால் சில வாரங்களுக்கு இவர் சிறைப்படுத்தப்பட்டார். 1933 தடை செய்யப்பட்டிருந்த மாகாண காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக 7 மாதங்கள் சிறைப்படுத்தப்பட்டார். 1934 மத்திய சட்டசபைக்கு இவர் தேர்வானார். காங்கிரஸ் தலைவர்களின் பாராட்டுதலை பெற்றவராக விளங்கினார். சட்டசபையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராகவும் இவர் தேர்வு செய்யப்பட்டார். சத்தியாகிரக இயக்கத்தை ஒருங்கிணைத்ததற்காக 1940 இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். மீண்டும் 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தில் கையெழுத்திட்டதற்காக கைது செய்யப்பட்டார். அகமது நகர் கோட்டையில் மற்ற காங்கிரஸ் தலைவர்களோடு 3 சிறைவாசம் அனுபவித்தார். உடல்நலம் குன்றியதன் காரணமாக 1945 மார்ச் மாதம் விடுதலை செய்யப்பட்டார். 1937 நடைபெற்ற மாகாண தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐக்கிய மாகாணத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றது. 1937 ஜூலை 17 நாள் பந்த் முதல்வரானார். எனினும் 1939 இந்தியாவிடம் கலந்து பேசாமல் இந்தியாவை 2 உலகப்போரில் ஈடுபடுத்தியதால் மாகாண அமைச்சர்கள் பதவி விலகினர். அந்த வகையில் இவரும் பதவி விலகினார். 1945 பிரிட்டிஷ் அரசாங்கம் மாகாண சட்டசபைக்கு புதிய தேர்தலை அறிவித்தது. 1946 தேர்தலில் ஐக்கிய மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலம் பெற்றது. பந்த் அவர்கள் மீண்டும் முதல்வராக்கப்பட்டார். 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் இவர் இந்த பதவியில் தொடர்ந்தார். 1955 கோவிந்த் வல்லப் பந்த் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். உள்துறை அமைச்சராக இவரது முதன்மை சாதனை என்பது மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகளை மறு உருவாக்கம் செய்ததே ஆகும். கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் நாடாளுமன்ற திறன்களை பற்றி நாடாளுமன்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் டாக்டர் சுபாஷ் காஷ்யப் அவர்கள் இப்படி சொல்கிறார். இந்தியாவின் உயர் விருதான பாரத ரத்னா விருதை 1957 கோவிந்த் வல்லப் பந்த் பெற்றார். இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மற்றும் இன்று ஆக்னேயா என்று பிரபலமாக அறியப்படும் விடுதலை போராட்ட வீரரும் முக்கிய எழுத்தாளருமான சச்சிதானந்த ஹிரா நந்த வாத்ஸ்யாயன் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் 1911 மார்ச் மாதம் 7 தேதி உத்தரப்பிரதேசத்திலே குஷிநகரில் பிறந்தார். ஆக்னேயா அவர்கள் முதுகலை படித்துக் கொண்டிருந்த போதே விடுதலை போராட்டத்தின் புரட்சிகர அமைப்பால் கவரப்பட்டார். ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி என்கிற HSRE அமைப்பில் இவர் சேர்ந்தார். 1930 பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சிகர நடவடிக்கைகளில் இவர் பங்கேற்றார். மாவீரர் பகத்சிங் அவர்களை சிறையிலிருந்து தப்புவிக்கும் முயற்சியில் ஆக்னேயா ஈடுபட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான இராஜ துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு 4 சிறை தண்டனை விதிக்கப்பெற்றார். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு இணைந்து செயல்பட்ட இவர் 1942 அகில இந்திய பாசிச எதிர்ப்பு மாநாடு ஒன்றை ஒருங்கிணைத்தார். மற்ற எழுத்தாளர்களின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை இவர் வெளியிட்டார். கூடவே
தனது சொந்த கவிதைகளின் தொகுப்பு ஒன்றையும் சிறை நாட்களும் மற்ற கவிதைகளும் என்கிற நூலையும் இவர் வெளியிட்டார். 1987 ஏப்ரல் மாதம் 4 ஆக்னேயா அவர்கள் காலமானார். இந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.